அயோத்திக்கு சென்ற நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கிடைச்சிருக்கு. தலைவர் எங்கே போனாலும் அவருக்கு மரியாதை வந்து தானாக தேடி வரும். தலைவர் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுக்காக அயோத்திக்கு போயிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் சென்னை ஏர்போர்ட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது 500 வருடமாக இந்த பிரச்சனை வந்து இழுத்துட்டே இருக்குது, அதற்கு நீதிமன்றம் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ராம ஜென்மபூமி விழாவில் பங்கேற்பது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. அயோத்திக்கு போன தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த ராம ஜென்மபூமி விழாவில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்க போகிறாங்க. அந்த வீடியோக்கள், அந்த புகைப்படங்கள் வரும்போது இன்னுமே அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா தலைவர் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை அதிர்வலைகளாக உருவாக்குறதுக்குன்னே இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தலைவர் பண்ணுற விஷயங்களை நெகட்டிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேர் இங்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தலைவர் என்ன பண்ணாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும்.